श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूड़ामणि 213वें श्लोकम्। श्री गुरुरुवाच सत्यमुक्तं त्वया विद्वन् निपुणोऽसि विचारणे अहमादिविकारास्ते तदभावोऽयमप्यनु। பஞ்சகோஷங்களுடைய விவரணம் சொல்லி பஞ்சகோஷங்களிலும் எது கூட நான் இல்லை ஆத்மா இல்லை அது அதெல்லாம் அனாத்மத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி முடித்ததுக்கு பிறகு அந்த விஷயம் முடியும் போது அப்போ நானும் யாருன்னே சொல்கிறது ஒரு ஸ்லோகத்தில் 211ல் வந்து குரு யஹ அயம் ஆத்மா இப்போ எது மிச்சம் இருக்கின்றனதோ இந்த அஞ்சு கோஷங்களனு நீக்கினதுக்கப்புறம் அந்த ஆத்மா அது வந்து ஸ்வயம் ஜோதிஹி பஞ்சகோஷ விலக்ஷண அவஸ்தாத்ரய சாட்சி விகார் நிர்விகார நிரஞ்சன சதானந்த இப்படி ஆறு அந்த ஆத்மாவுடைய குணங்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொல்லி இந்த விதமாக விக்னேயா இப்படி அணி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் எல்லாம் நெகேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லையே குருவே அப்படி அணி சொல்லிட்டு சூன்யமாக இருக்கே என்றான். அந்த சூன்யமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கா இந்த ஆறு குணங்கள் சொன்னது ஸ்வயம் ஜோதி சதானந்தா நிரஞ்சனஹானே அப்படி என்ன சிஷ்யனு கேள்வி கேட்டார். குரு வந்து நீ கொஞ்சம் சர்க்காஸ்டிசமாகவே இந்த இதில் வந்து நீ ரொம்ப புத்திசாலிதான் அப்படி என்ன அர்த்தம் உனக்கு இன்னும் சூக்ஷ்ம புத்தி வரலே. நானும் 211வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தைகளை கவனிச்சியா? அப்போது அது அங்கே இல்லைன்னா அந்த ஆறு வார்த்தைகள் ஸ்வயம் ஜோதியாக சாட்சியாக சதானந்தமாக நிரஞ்சனமாக அப்படி இருக்கும்போது அது எதுவுமே இல்லைன்னு கன்க்ளூஷனுக்கு எப்படி நீ வந்த? அதனால் உன்னுடைய விசாரணை வந்து நல்லா தான் பண்ணுறேன்னு பாராட்டு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உனக்கு சூக்ஷ்ம புத்தி இருந்திருந்தா என் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த சூக்ஷ்மயான்னு சொல்லுவார். நீ எப்படி இந்த மாதிரி பட் யூ ஆர் குட் இன் ஐ திங்க் ஆஸ்கிங் த கொஷன்ஸ் கேள்விகளின் எழுப்புறதிலோ கேள்விகளின் உருவாக்குறதிலோ நீ ரொம்ப கட்டிக்காரந்தா அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறார் குரு. என்ன இல்லைன்னா அங்கே அப்படி கன்க்ளூஷன் அப்படி சொல்லி இப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே அங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாததை பற்றி தான் சொல்லுவார் குரு. ஒன்றும் இல்லாததை பற்றி எதுக்கு சொல்லணும்? ஆனால் இவனை புரிஞ்சுக்கல. இந்த அகமும் அகங்காரமும் நமக்கு அகம் ஆதியன்னு சொன்னால் நான் அனேதி ஆரம்பித்து விஜானமய கோஷில் தானே தொடங்கிறது. அங்கேருந்து தேகம் வரைக்கும் மொத்தத்தினை கூட நெகேட் பண்ணதுக்கப்புறம் தத் அபாவம் அந்த அபாவம் நீ வந்து இப்போ அபாவஸ்தி வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் அபாவம்னு சொல்லிட்டா ஆனால் அங்கே அயம் அபி அணு அங்கே இதை அனுசரிச்சுட்டு அந்த அபாவத்தினை தெரிவிக்கிற சாட்சி நீ இருக்க அங்கே நீ இல்லைன்னா உனக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னு எப்படி தெரிஞ்சது? சரி உனக்கு புரிய வைக்கிறே பார்.
அப்படின்னு சொல்லிட்டு அணு அணுன்னா மேலும் கேளு அப்படின்னு 214 சர்வேயே நானுபூயந்தே யஸ்வயம் நானுபூயதே தஸ்மாத்மானம் வேதிதாரம் வித்தி புத்தியா சுசூக்ஷ்மயா. உனக்கு சூக்ஷ்மமான புத்தி இன்னும் வளரலை. சூக்ஷ்மமான புத்தியோடு நீ கவனிச்சிருந்த நான் சொல்கிறது நீ ஓவர்டேக் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு கன்க்ளூஷனுக்கு ஏன் வந்தாய்? சரி, இப்பாவது இனிமே சூக்ஷ்மமான புத்தினை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ஏன அனுபூயந்தே, ஏன யாருனால எதினால சர்வமன்ன இந்த 4 பஞ்சகோஷங்களும் பஞ்சகோஷங்களினால் இன்ட்ராக்ட் செய்யப்படுற முன்னாடி இருக்கிற ஜகத்தும் இது எல்லாமே அனுபூயத்தை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ தெரிஞ்சுக்கிறானோ விட்னஸராக இருக்கானோ யஹ அவன் வந்து அந்த ஆத்மா யஹ ஸ்வயம் ந அனுபூயத்தை அது அதனை தெரிஞ்சிக்கிறது முடியாது. அது அதனை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியாதுன்னு சொன்னால் அது அதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸ்வயம் ந அனுபூயத்தே. அதனால் நீ என்ன நினைக்கிற, நீ இருக்க அங்கே, நீ தான் எதுவுமே இல்லை, அங்கே சூன்யமாக இருக்க அபாவமாக இருக்கன்னு சொன்னேன். அபாவமாக இருக்கிற நீ இருக்கோ இல்லையோ அங்கே, அதனால் ஸ்வயம் ந அனுபூயத்தே என்ன நான் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்கு தனிப்பட்ட இன்னொரு பொருளாக இருந்தால் தானே எனக்கு நான் தெரிஞ்சிட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சிட்டு தான் இருக்கின்றனது. இப்போது எப்படி 2-3 உதாரணம் சொன்னால் இது கொஞ்சம் நல்ல புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ரொம்ப கிராஸ் எக்ஸாம்பிள் வந்து கண்ணு லோகத்தில் இருக்கிற சர்வத்தினை பார்க்கும். சர்வத்தினை கண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஆனால் பாபம், கண்ணு கண்ணுன்னு பார்க்க முடியாது. கண்ணு ஒருக்காகவும் அதனை பார்க்க முடியாது. பட் இட் சீஸ் த ஆல் பிளஸ்ட் திங்ஸ் இன் த ஹோல் வேர்ல்டு, குட் அண்ட் பேட் அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி தான் ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லாது. நீ இருக்க இருக்கிறதுனால தான் அங்கே எதுவுமே இல்லைனேது உனக்கு தெரிஞ்சதே. ஆனால் அந்த நான் இருக்கேனேது நீ விட்டுட்டு என்ன பண்ணுற, கண்ணு ஏதோ ஒரு பொருள் பார்க்குற மாதிரி என்ன நான் வந்து அங்கே தூரமாக ஒரு நான் ஃப்ளவர் வாசல் ஃப்ளவர் மாதிரி நான் ஆத்மானு பார்க்கணும் அங்கே அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. எப்படி கண்ணு கண்ணுன்னு பார்க்க முடியல? இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. உன்னுடைய செல்ஃபோனில் நின்று இந்த உதாரணம் இன்னும் நல்லா சுலபமாக புரியும். உன்னுடைய செல்ஃபோனில் நின்று எல்லா லோகத்திலும் எல்லா செல்ஃபோனும் எத்தனை ஃபோன் இருக்கு அத்தனை ஃபோனுக்கு நீ கூப்பிட்டு கனெக்ட் பண்ணி அவங்க இருக்காங்களே இல்லையோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கேயும் பாருங்கள் பாப்போம், உன்னுடைய ஃபோனுக்கு நீ ஃபோன் பண்ண முடியாது. உன்னுடைய ஃபோனுக்கு நீ ஃபோன் பண்ண முடியாது. என்ன அதே அதியாவே இருக்கும்போது அதுக்கு அதுக்கு எப்படி ஃபோன் பண்ணிக்கும்? இதையும் கிராஸ் எக்ஸாம்பிள் தான். புரியலையா? இன்னொன்று சொல்கிறோம், நான் அனுபூயத்தை ஸ்வயம் நான் அனுபூயத்தை ஸ்வயமாக நான் என்னை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு பொருளாக என்ன? ஆனால் என்னால் தான் ஏன சர்வம் அனுபூயத்தே. இன்னொரு உதாரணம், இதையும் கிராஸ் எக்ஸாம்பிள் தான். என்ன இது கிராஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி. என்னது
நான் ஒரு டார்ச் லைட் போட்டுட்டு இருட்டில் எல்லாம் ஏதோ தேடி பார்த்துட்ருக்கேன். டார்ச் லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக நல்லா காந்திவந்தமாக அப்படியெல்லாம் இருக்கு. அப்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன இதில் வந்து எந்த மாதிரி பேட்டரி போட்டிருக்காங்க, என்ன பேட்டரி ஆகிருக்கும், இவ்வளோ நல்ல வெளிச்சம் காட்டுறதே காந்தி தெரியுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற அந்த மூடி வந்து கழட்டி லூஸ் பண்ணி பேட்டரி பார்க்கணுன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண என்ன ஆயிடுச்சு, பல்பு ஆஃப் ஆகிடுது. இப்போ இருட்டில் எப்படி தான் அந்த பேட்டரி பார்க்குறது? ஆனால் பேட்டரி அது பல்பு கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது அது சர்வத்தத்தினே தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி தான் இப்போது எந்த பேட்டரினால் அந்த லைட் வேலை பண்ணுறதோ அந்த பேட்டரி தன்னை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருட்டில் இருட்டில் பகல் இல்லை பார்க்க முடியாது இல்லை, புரிஞ்சிச்சா இப்போது? அதனால் ஒரு கிளாஸுக்கு நம்ம கிளாஸ் சத்சங்கத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, ரெண்டு பேர், ரெண்டு பேரில் கூட ஒருத்தர் முன்னாடி வருவான். அப்புறம் நானும் வந்தேன். வந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், மாஸ்டர் இன்றைக்கி யாருமே வரலையே என்றான். ஏன் யாருமே வரல, யாருமே வரல, நீ இருக்க நான் இருக்கேன்னு அது சரி என்ன? அப்புறம் அப்படி இல்லை, அப்போ என்ன சொல்லணும், யாருமே வரலன்னு சொல்லணும், நீங்கள் நான் தவிர யாருமே இன்னும் வரலன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ நீ இருக்கிறிய, நீ இருக்கிறதுனால தான் யாரும் வரலனேது உனக்கு தெரியறது. அதனால் தஸ்மாத் என்ன பண்ணோம், தம் வேதிதாரம் ஆத்மானம், இந்த வேதிதாரம் யார் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து தெரிஞ்சுக்கிறானோ பிரதிபோதம் ஆகிறதோ வேதிதாரம், அந்த தம் ஆத்மானம் அந்த ஆத்மனை நீயாவா வித்தி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோன்னா பார் இல்லை, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோனது எங்கே நடக்கும், புத்தியில் நடக்கும். அதனால தான் பக்கத்தில் புத்தியாக ஏதாவது பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இது பூஜை பண்ணி தீபாவளி கொண்டாடிட்டு நான் மறந்துட்டேன், விஷ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ கடைசியில் சொல்லலாம் நினச்ச தீபாவளி வாழ்த்துக்கள். அந்தராத்மா ஸ்வயம் ஜோதியாக இருக்கிற அந்த ஆத்ம தீபம் நல்ல பிரகாசித்து நம்ம புத்திக்குள்ள தன்னைத்தான உணர்த்துக்காக நமக்கு வெளிச்சத்தனை கொடுக்கட்டும். அதுதான் தீபாவளியுடைய அர்த்தம். நேற்றுக்கு வேறே மாதிரி கருத்து சொல்லியிருக்கேன், இன்றைக்கி கூட சத்சங்கம் விடாமைய எங்களே அன்னை சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இனிஹோ தீபாவளி கொண்டாடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, இது பாட்டு இது கொஞ்சம் இருக்கட்டும். அப்போ தானே தீபாவளியோடைய அர்த்தம் என்னன்னே நமக்கு ஒழுங்காக தெரியும். அதனால் மகிழ்ச்சியோடு இருங்கோ. அண்டு ஆனால் கவனத்தோடு இருங்கோ, அலர்ட்டோடு இருங்கோ. ஸோ ஸ்வரூபத்தின்னு விடக்கூடாது. ஸ்வரூபத்தில் நடக்கிற இது எல்லாமே பல வகையான லீலைகள், ட்ராமா. தீபாவளி ஒரு பண்டிகை, செலவு பண்ணோ பண்ணு, சரி பண்ணுங்கோ, ஹாப்பியாக பண்ணுங்கோ. ஸோ வேதித வித்தி புத்தியா, கேவலம் வெளியில் விளக்கு நிறைய தீபங்கள் ஏற்றுட்டி பட்டாசு உடச்சி 10 நிமிஷத்தில் 10,000 ரூபா அப்படியே நெருப்பில் போட்ட மாதிரி பட்டாசுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அதனால் இது அப்படியெல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியாது இந்த உன்னுடைய ஸ்வரூபத்தினை. புத்தியாக
புத்திக்குள்ள கவனி எப்படிப்பட்ட புத்தி இருக்கணும்னு சொன்னால் சுசூக்ஷ்மயா புத்தியா, அதுதான் முக்கியம். சுசூக்ஷ்மம், வெரி 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 ஷார்ப் இன்டலெக்ட். இந்த ஷார்ப் இன்டலெக்ட்னு சொன்னால் அவன் கின்னிஸ் புக் ரெக்கார்டில் வந்துட்டான், அப்புறம் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் குவிஸில் வந்துட்டான், அவனுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும், டக்குன்னு சொல்லுவான். அந்த ஷார்ப்னஸ் இல்லை. அந்த ஷார்ப்னஸ் இருக்கிற எல்லாருக்கும் எந்த ஆத்மானே தெரிஞ்சுக்கிற ஷார்ப்னஸ் இருக்காது. இந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஷார்ப்னஸ்ன்னு வந்து சத்சங்கமனே சாண பிடிக்கிற கடை. இந்த சா இங்கே யார் சாணம் வைக்கிறவர் குரு சாஸ்திரம் வந்து இந்த சத்சங்கமனே சாண பிடிக்கிற நம்ம புத்திக்கு நல்ல ஷார்ப்னஸ். அதனால தான் கேட்க கேட்கதான் விஷயங்களை இப்போ மறுபடியும் மறுபடியும் நமக்கு ஷார்ப்னஸ் வளரும். சரியா, வேறே விதமாக ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பிளண்ட்டாக இருக்கு, இப்போது 5-6 வருஷமாக கேட்குறேன், இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது சுவாமி. அசலு இப்போ தான் என்னதான் விஷயமனே புரியறது. விவேக சூடாமண்ணான்னா என்னமோ நான் பிரகரண கிரந்தம் அப்படியே நினச்சிட்ருக்கோம், இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. ஸோ சுசூக்ஷ்மையா, சூக்ஷ்மமானு சொன்னாவே போதும். ஆனால் சங்கரர் இன்னும் வெரி வெரி ஷார்ப்பன சுசூக்ஷ்மையா அப்படிப்பட்ட. ஏன்னா வெளியில் உனக்கு பாக்டீரியா தெரியல, பாக்டீரியான்னு பார்க்குறதுக்கு உனக்கு சூக்ஷ்ம தர்ஷினி வேணும், மைக்ரோஸ்கோப் வேணும் பார்க்குறேன். ஆனால் இங்கே இந்த ஆத்மவித்யா ஸ்வரூப உணர்வு பிரம்ம ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய நேச்சர்னே அதெல்லாம் கிடையாது. இங்கே புத்தி, இது வந்து ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் நீக்கப்பட்டு உபாசனா கர்மயோகம் எல்லாம் செஞ்சுட்டு சத்சங்கத்தின் விடாமல் தினந்தோறும் சிரவணம் பண்ணிட்டு, அதனால தான் சிரவணம் செய்வோம் ஞானம் பெறுவோம். அதுதான் தீபாவளியோட மெசேஜ். சுசூக்ஷ்மயா, இந்த சுசூக்ஷ்மயா விஷயம் கட்டோபனிஷத்தில் கூட அங்கே சொல்லப்பட்டது. திருஷ்யதே து அக்ரியா புத்தியா, ரொம்ப அக்ரியான்னு ஷார்ப்பனே, அப்புறம் சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி, வெரி 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 சட்டில் இன்டெக்ட், கிராஸ்பிங் பவர் இருக்கணும், அன்டிஸ்டர்ப்டு மைண்டு ஃபோக்கஸ் பண்ண தெரியணும். அதனால் சொல்லித்தரும்போதே அந்த விஷயத்தில் நிற்கணும் குரு சொல்லும் போது. அப்படி ஏகாகிரமான மனசோட எலர்ட்டான ஷார்ப் இன்டலெக்டோடு சூக்ஷ்ம புத்தியோடு இருந்தால் தான். அதனால தான் ஒரு கிராஸ் பீப்புள் நம்ம அப்படி பழகிட்டோம். வெளியில் கிராஸ் திங்ஸ்னு பார்க்குறத பழகி நமக்கு சட்டில் திங்ஸ்னு கவனிக்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன அது கிராஸ் திங்ஸ்னே பார்க்குறதுனே அடுத்த ஸ்லோகம் படித்து நடுவில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னன்னு அப்போ புரியும். 215 தத் சாட்சிகம் பவே தத் தத் யத்யத் ஏனானுபூயதே கஸ்யாப்யனுபூதார்த்தே சாட்சித்வம் நோபபத்யதே நோபயுஜ்யதே. 215-16 கொஞ்சம் டெக்னிக்கலாக திங்க் பண்ண வேண்டி கொஞ்சம் சிரமமான ஸ்லோகங்கள் தான், கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படியான முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா எத்து எத்து எவனால எதினால அதது ஏது எதெல்லாம் அனுபூயதே தெரிஞ்சிக்கப்படுறதோ அனுபவிக்கப்படுறதோ கவனிக்கப்படுறதோ தத்தது அதது தத் சாட்சிகம். ஒரு சாட்சி இல்லாமல் விட்னஸர் இல்லாமல்
அதது தெரிஞ்சிக்க முடியாது. அதது தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா அதது எது எது அதது எது தெரிஞ்சிக்கப்பட்டதோ அது அதுக்கு எது எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ அது சாட்சி ஆகிறது. இப்போது சொல்கிறேன், அந்த கிராஸ் திங்ஸ்னே நாம் எப்படி பார்க்குறோம், சூக்ஷ்மமானது பார்க்கறது இல்லைன்னு. இப்போ இந்த வார்த்தை புரிஞ்சதா? தத் சாட்சிகம், எத் ஏன எத் சாட்சிகம் தத் சாட்சிகம் பவேத், அது சாட்சி ஆகும். எது எத் எத் அனுபூயத்தே தத்தத் அனுபூயத்தே எத் எத் எது எதெல்லாம் அனுபவிக்கப்படுதோ அததுக்கு அனுபவிக்கிற அந்த பொருளுக்கு சாட்சி ஆகும். அப்படின்னா இப்போ பாருங்கோ, லோகத்தில் கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தினே தெரிஞ்சுக்கிற யார்? அந்த தெரிஞ்சுக்கிற பஞ்ச இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சாட்சி. அதனால தானே தெரிஞ்சுக்கிறது. ரூபம் வர்ணத்துக்கு கண் சாட்சி, சப்தத்துக்கு காது சாட்சி. அஞ்சு புலங்களினால் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தினே கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிற மனசு அஞ்சு இந்திரியங்களுக்கு சாட்சி. அந்த மனசில் ஏற்படுற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாத்தினே தெரிஞ்சுக்கிற புத்தி மனசுக்கு சாட்சி. புத்தியில் ஏற்படுற விகாரங்களை கவனிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சைத்தன்யம் சாட்சி. அந்த சைத்தன்யம் இண்டிவிஜுவல் இல்லை, அந்த சைத்தன்யத்தினி கூட அதுக்கும் சாட்சியாக இருக்கிற பரமாத்மா இஸ் த அல்டிமேட் சாட்சி. அல்டிமேட் சாட்சி இங்கே புத்திக்கு அப்புறம் சொன்னது சைத்தன்யம் என்ன? பிரதிபிம்ப சைத்தன்யம். ஸோ பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு சாட்சியார் பிம்ப சைத்தன்யம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பாவது நம்ம இந்திரியங்களை பற்றி ஏதாவது நமக்கு கவனம் இருக்கோ, சிந்திக்கிறோமோ, ஏதாவது கண் வலிச்சது அப்புறம் காது வலிச்சதுன்னா அதுக்கு டாக்டர் மருந்து தவிர, ஏ இத்தனை ரூபங்களே பல வர்ணங்களே கண் பார்க்குறதே, ஆனால் கண் எப்பவுமே இன்னொரு ஆர்கானுடைய பவுண்டரியிலக்குள்ளே போகிறதில்லை. அது மாற்றம் இல்லை, கண் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்லை. கண் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்லை, கண் சொல்கிறது இல்லை இந்த படவை நல்லா இருக்கு, இந்த படம் சினிமா நல்லா இருக்கு, இந்த சாப்பாட்டு நல்ல, கண் எதுவுமே சொல்கிறதில்லை. ஆனால் இப்போ கவனிச்சோமா? ஸோ நம்ம சூக்ஷ்மமாக இருக்கிற இந்த சாட்சிகளை கவனிக்காதனால ரொம்ப கிராஸ் திங்ஸ்லேயே நம்ம உளுந்து போகிறோம். இப்படி கிராஸ் திங்கிங் இருக்கிறவனுக்கு எங்கே தான் இப்படிப்பட்ட சூக்ஷ்மமான சாட்சி பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால தான் சூக்ஷ்ம புத்தினை வளர்த்துக்கோ, அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே வழி சத்சங்கவனை சாண பிடிக்கிற கடைக்கு வந்துகிட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தால் அதையும் நடக்கும். இதுக்கு வேறு படிப்பு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் ஒன்றும் படிக்காமல் ரெகுலராக சத்சங்கத்துக்கு வந்தவங்களுக்கு கூட ஆத்மானுபூத்தின்னு அடையலாம். அப்படி படிக்காமல் அனுபவித்தவங்களும் எத்தனையோ மகாத்மர்கள் இருக்காங்க. ஸோ தத்தது இப்போ அதுக்கு அதே அது சாட்சியாக இருக்கும், சாட்சி ஆகும் பவேத். அனனுபூதார்த்தே ஆனால் எது அனுபவப்படலையோ அனனுபூதார்த்தே எது அனுபவிக்கப்படாத விஷயம் இருக்கின்றனதோ அது வந்து ஒருக்காகவும் கஸ்யாபி எவனிக்கு யாருக்கு கூட சாட்சித்துவம் நோபயுஜதே, அதுக்கு வந்து சாட்சி பாவம் உபயோகப்படு அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு தெரிஞ்சுக்கிறது சாட்சி இருக்கு, நான் தான் அதுன்னு தெரியணும். இப்போ நீ அதுக்கு மீறி கேள்வி கேட்டால் அப்போ என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால்,
இந்த கேள்வியை நீ கேட்குறாயன்னு சொன்ன அர்த்தம் உனக்கு நீ தெரியும், நீ வந்து மறுபடியும் கிராஸ் ஆகிட்டு இருக்க இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா. உன்னை நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை, சரியா? அப்போ எப்படி ப்ரூஃப் என்ன? எப்படியா? கண்ணுன்னு பார்க்கலன்னா கூட கண்ணு இருக்கேனேது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஏ எல்லாமே தெரியறதுனால கண்ணு கண்ணுன்னு பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, அதுதான் ப்ரூஃபு கண்ணு இருக்கேன்னு. ஒரு ஃபோட்டோ, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் முந்தாவது சொன்ன நாலு எக்ஸாம்பிள் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கேமரா எந்த ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா கூட அந்த ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னு ஒரு கேமரா இருந்திருக்கணும், கேமரா ஆன் பண்ணுற ஆள் இருக்கணும், அவனை செல்ஃபி அணி வச்சு இருந்தால் கூட அவனை அந்த கிளிக் பண்ணி செட் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கணும். ஸோ ஆனால் ஒருக்காகவும் அந்த கேமரா அந்த ஃபோட்டோவில் வராது. அந்த கேமரா எந்த கேமரானால அந்த ஃபோட்டோ எடுக்கப்படுறதோ அந்த ஃபோட்டோவில் அந்த கேமரா வராது. அப்போது அந்த கேமரா இருக்கா இல்லையா அப்படின்னு உனக்கு சந்தேகம் வருமா? மட்டும் எப்படி சந்தேகம் வரும்? இத்தனை ஃபோட்டோஸ் வந்ததுனால இதெல்லாம் வர்றதுக்கு கேமரா இருந்திருக்கணும், இதுதான் பிரமாணம், ப்ரூஃப். அதனால இங்கே கஸ்யாபி சாட்சித்வம் நோபியூப பத்தியத்தை லோக விஷயங்களில் பொதுவாக சொல்லும் போதும், இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா எஸ் நானும் சாட்சி, நான் உங்களை பார்த்தேன். இப்படி எல்லாத்தையும் பற்றி பஞ்சகோஷங்களுக்கு மொத்தம் பஞ்சகோஷங்களே பெருசாக திங்க் பண்ணும்போது உலகம் அங்கே இண்டிவிஜுவலாக சொல்லும்போது தான் கோஷம் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்லணும், மொத்தம் இது கூட ஒரு விதமான நிதித்தியாசனத்துக்கு அன்னமய பிரபஞ்சம். இப்போ இந்த ஒரு சரீரம் மட்டும் இல்லை, அன்றைக்கி அந்த சரீரம் பற்றி பலது வர்ணித்து சொன்னாரே, ரத்தம் மாம்சம் கொடுப்பு அது இது எல்லாம் அஸ்தி பஞ்சரம் அழுக்கு மூட்டைன்னு. இது அப்போ எல்லாரும் அதே அழுக்கு மூட்டை தான் பஞ்ச. ஸோ அன்னமய பிரபஞ்சம்னு சொன்னால் டோட்டல் பிராணமய பிரபஞ்சம். ஆமாம், எல்லாருக்குள்ள அந்த பிராணங்கள் அப்படியே ஒர்க் பண்ணுறது, வெளியில் இருக்க பிராணம் தான் உள்ளே போகிறது வெளியே வருது, பார்த்தீங்களா? அப்போது பிராணமய பிரபஞ்சம், அதே மாதிரி மனோமய பிரபஞ்சம். ஓ, அநேக மனுஷர்கள், அநேக மனசுகள், அநேக குழப்பங்கள், அது ஆனால் மொத்தம் பார்க்கும்போது மனோமய பிரபஞ்சம், மனோமய பிரபஞ்சம், பிரபஞ்சமாக பார்க்கணும், பெருசாக இருக்கு அப்பா. அதனால் அப்போது என்னை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னா, எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது, இதே பஞ்சபூதங்கள். அப்புறம் விஜ்ஞானமய பிரபஞ்சம், ஆனந்தமய பிரபஞ்சம். அட்லீஸ்ட் ஆனந்தமய பிரபஞ்சம்லோ எல்லாரும் ஒன்று தான் சொல்லிட்டேன். ஏன்னா முதல் நாலு பிரபஞ்சங்கள் வரைக்கும் கோஷங்களிலோ வித்தியாசங்கள் இருக்கு, சரியா? கிளாஸ் அவனுக்கு புரிஞ்சிச்சு எனக்கு புரியல, என்ன சார் ஸ்லோகங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இவ்வளோ புரிஞ்சவனும் புரியாதவனும் ரெண்டு பேர் தூங்கும்போது ஆனந்தமய கோஷம் லெவல்லோ ஆனந்தமய பிரபஞ்சம் லெவலில் எல்லோரும் ஈஸ்வரன் சமமாக போயிட்டான். அங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ பிரபஞ்சமாக பார்க்க, அதனால் இப்போ இத்தனை தெரியற சாட்சியான எனக்கு இன்னொரு சாட்சி இருக்கணுமான்னா அப்படி இருக்க முடியாது. ஆனால் வெளியில் எல்லாத்துக்கும் சாட்சி அனேது காரணம். அப்போ எல்லாமே யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது, இந்த நான் அனேது எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 216 அசௌ ஸ்வசாத்மிகோ அசௌ ஸ்வசாட்சிகோ பாவஹ யதஸ்வேனானுபூயதே அதஃ பரம் ஸ்வயம் சாட்சாத் பிரத்யகாத்மான சேதரஹ. அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட், நல்ல சமத்தா சூக்ஷ்மமாக திங்க் பண்ணும். அசௌ ஸ்வசாட்சிகா
அந்த தனக்குத்தானே சாட்சியாக இருக்கிற ஸ்வயம் சாட்சி, அந்த ஸ்வயம் ஜோதிகன்னாவே அர்த்தம் அதுதான். இப்போ ஒரு விளக்கு விளங்கிறது தன்னைத்தான் பிரகாசிக்கிச்சுட்டு சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. அப்போது அந்த விளக்குன்னு பிரகாசிக்க செய்கிறதுக்கு அந்த விளக்கு எனக்கு தெரியலையே, இன்னொரு விளக்கு கொண்டு வரணுமா? பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்கோ. சின்ன பிரைட் பல்புனால் பிரைட்னஸ் கம்மி இருக்கல, பெரிய பல்பு கொண்டு வந்து அப்படி வேறு. பட் அந்த பல்பு தெரியறதா இல்லையா? அந்த விளக்கு தெரியறதா இல்லையா? விளக்கு தெரியறதே. அதனால தான் தன்னைத்தான் விளக்குக்கிட்டே எல்லாத்தையும் விளக்க செய்கிறது விளக்கு. லைட் இஸ் தட் விச் ஷைன்ஸ் பை இட் செல்ஃப். இப்போ அந்த லைட் தெரியறது இன்னொரு லைட் தேவையில்லையே. இந்த எக்ஸாம்பிள் இப்படி என்ன, இது இப்போ உனக்கு அப்ளை பண்ண ஆத்மாவாக இருக்கிற நீ சாட்சி விட்னஸர். எவ்ரி திங் ஐ நோ, ஐ நோ, ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ, அது கூட தெரியும். அதான் இப்போ அந்த அபாவம், அங்கே எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையேதேனேது கூட உனக்கு தெரியறது. தூக்கத்தில் எதுவுமே தெரியலேனேது கூட எனக்கு தெரிஞ்சது சுவாமி. அப்படியா? குட். அப்போ நீ இருக்குல்ல, ஆனால் எனக்கு நான் தெரிய மாட்டேன்னு திரும்பி சொல்லினா முட்டாள். என்ன உனக்கு ஒன்று தெரியல? எதுக்கு ஒன்று உனக்கு தெரியணும்? நீ இருக்கே, தட்ஸ் ஆல். அதனால தான் சுவாமி சொல்லுவார், லோகத்தில் ஏதாவது கேள்வி வருதுன்னு சொன்னால் எல்லாமே அதர் தேன் மீ. என்னை பற்றி எனக்கு கேள்வே வராது. எது என்னை பற்றி எனக்கு கேள்வி வேணா, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆத்மாவா, எக்ஸிஸ்டன்ஸாக, நான் இருக்கேன் அனேது என்னை பற்றி எனக்கு கேள்வி ஏதாவது வருமா? அபவுட் மை எக்ஸிஸ்டன்ஸ், அபவுட் மை ப்ரெசன்ஸு, இல்லை ஒரு கேள்வி வரல. அது பிடிச்சிக்கணும். அதனால நீ அப்புறம் எந்த கேள்வி கேட்டால் கூட, அதனால தான் சுவாமி சொல்லுவார், யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் யூ. எந்த கேள்வி எழும்பாத ஒரு இடம் நான் சென்டர். அசோ ஸ்வசாட்சிக்க, இந்த ஸ்வசாட்சி தனக்கு தானே சாட்சியாக இருக்குன்னு இந்த பாவக எத யாருனால ஸ்வேன அனுபூயதே, அவனுக்கு அவனுக்கே தெரியறது. இப்போ நீ இருக்கேனேது உனக்கே தெரியறதா இல்லையா? எப்படியோ நான் ஆனா இருக்க பெண்ணர் சரி எதுவும் தெரியறதே இல்லையா? ஸோ நீ இருக்கேனேது உனக்கே தெரியறது. அது மட்டும் இல்லை, நான் இருக்கேன் எனக்கு தெரியறது, அப்புறம் எல்லாமே தெரிகிறது எல்லாமே தெரியணும்னா நான் இருக்கணும். அதனால தான் எனக்கு கடவுள் தெரியணும்னா கூட நான் இருக்கணும். நான் இருந்ததுக்கு அப்புறம்தான் கடவுள். அதனால தான் நீயே கடவுள் தான். அதனால் இது ரொம்ப தனி புத்தி வேணும் இது புரியறதுக்கு. புரியறது நினைக்கிறேன். ஸ்வேனா ஸ்வயமாக தன் தானே அனுபவிக்கிறானே, அதனால் அத்தா பரம் ஸ்வயம் சாட்சாத்து. சாட்சாத்துன்னா டைரக்ட்லி ஸ்வயம் தனக்கு தானே பரம், த ஹையஸ்ட் சுப்ரீம் விட்னஸர். அதனால தான் இதுக்கப்புறம் மேல் என்ன இருக்குது? பரமாத்மாவுக்கு அப்புறம் என்ன இருக்குது? பரமாத்மாவுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. சா காஷ்டா சா பராகதி. அதனால பரம் சாட்சாத்து ஸ்வயம், அது நீதா. அப்புறம் பிரத்யகாத்மா, த இன்னர் டுவெல்விங் செல்ஃப். இன்னர்ன்னு சொன்னால் பிரத்யகாத்மா, த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, பிரத்யக் அப்படின்னா இட்ஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ். அது மட்டும்தான் இருக்கு, ஏகமேவ, ஒன் வித்தவுட் செகண்ட், பிரத்யகாத்மா. நச்ச இதரஹ, அதனால் வேறே
அதனால் ஆத்மா தவிர பரமாத்மா தவிர இல்லை பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை. ஆத்மா நீ, நீ யுவர் செல்ஃப், நீ தான் அந்த பிரம்மம், சுப்ரீம் பிரம்மம். அப்புறம் அது தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது தெரியறது காணப்படுறது அப்படின்னா அது சும்மா தோற்றம், இல்லைன்னா நீயே தான் அதியாகவும் காணப்படுற. அதனால தான் இங்கே வந்து டியூயாலிட்டி எல்லாமே போயிடும், திரிபுட்டி எல்லாம் நீக்கப்படுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விதமாக புரிஞ்சுக்கணும். நீயே தவிர இன்னொரு சாட்சி எங்கேமே இல்லை, எதுவுமே தேடாது. அதனால தான் அந்த கடவுளனு பரமாத்மான்னு எதுக்கு சொல்கிறோமோ அதே நீதான், நீ ஜீவாத்மா இல்லை, இருக்கிறது ஒரே வஸ்துவன்னு சொல்லும்போது இத்தனை எங்கே இருக்க, தூக்கத்தில் இதெல்லாம் இல்லையே. அதுக்கப்புறம் 217 ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரம் யோசௌ சம்ருஜும்பதே பிரத்யக்ரூபதயா சதாஹமஹமிதி அத்யந்த ஸ்புரந்தைகதா நானாகார விகார பாகின இமான் பஷ்யன்னஹ்ய பஷ்யன்னஹம் தீமுகான் நித்யானந்தசிதாத்மனா ஸ்புரதி தம் வித்தி ஸ்வமேதம் ஹிருதி. அழகாய் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு. ஓகே, அங்கே இதே வார்த்தை ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தாதிஷு ஸ்புடதர யா சம்வித் விஜ்ரும்பதே, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி. என்ன அர்த்தம்? ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி ஆதிஷு இந்த மூணு அவஸ்தைகளும் சுஷுப்தாதி சுஷுப்திஷு ஆதில்ல மூணு. இங்கே யஹ அசௌ எந்த அவன், எந்த அவனன்னா எதி சம்ருஜும்பதே, இந்த மூணுத்தினே தெல்லம் தெளிவாக நல்ல தெரிஞ்சுக்கிறான். நான் பிரத்யக் ரூபத்தையா சம் உஜ்ரும்பதே, அந்தராத்மா ஒரு ஆத் கான்ஷியஸ் விட்னஸராக இருந்து சாட்சியாக, எனக்கு ஜாக்கிரத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியுது, கனவுல நடக்கிறது எல்லாம் தெரியறது, தூக்கத்தில் எதுவுமே காணுமனு எனக்கு தெரியறது. அப்போ மூணுத்தினே அப்படி யா இருக்க யார் எது இருக்கின்றனதோ, யார் இருக்கின்றானோ அது வந்து எப்படி சதா, அது எப்பவுமே. அதனால் தூங்கி போயிட்டேன்னு கூட சொல்லக்கூடாது. தூங்கி போனது யாருன்னா சரீரம் மனசு தெரியாமல் ஆயிடுதே, மனசுக்கு சரீரத்தோடு தொடர்பில்லை. அதனால் சரீரத்துக்கு சுற்றி உலகம் இருந்தால் கூட இந்திரியங்களுக்கு உலகத்தோடைய தொடர்பில்லை. அது மட்டும் இல்லை, அங்கே விஞ்ஞானமய கோஷமே புத்தியில் இருக்கிற பிரதிபிம்பமே அது காணாமல் போயிடுது. எங்கே போயிடுச்சு? பிம்பத்துக்குள்ளே போயிடுச்சு. அது பிம்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஆனால் ஆனந்தம் இருக்கு அங்கே. அந்த ஆனந்த விஷயம் அப்புறம் விவரிப்போம். மொத்தத்தில் சதா எல்லா கால எல்லா அவஸ்தைகளுக்குள்ளேயும் ஓகே என்னாது அகம் அகம் இதி. அந்த ஸ்லோகம் ஞாபகம் வரணும். ஹிருதய குஹர மத்தியே எனக்குள்ள நானே, என ஹிருதயத்திலேயே கேவல பிரம்மம் மாத்திரம் அகம் அகம் இதி அகம் அகம் அனு எது தோணுறதோ அது பிரம்மா. அது உள்ளே தோணுறதில்லை, உள்ள வெளியில் அனேது இல்லை. ஆனால் இப்போதைக்கு யூ ஆர் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட் மைண்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துலருந்து எட்டி பார்க்கறதுனால ஹிருதய குஹரம் அன்றோம். சரியா?
சாட்சாத் அதே அதிகிதா அதிதா சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. பிரம்மமே அகம், அகமே இங்கே இண்டிவிஜுவலாக ஒரு சரீரம் இருந்து வியக்தமாகும் போதோ ஆத்மரூபேண பாதி. இது தெரிஞ்சுக்கோ. ஸோ அகமஹமிதி ஸ்புரன் சன், இது வந்து அது ஸ்புரிச்சிட்டு இருக்கிறது, ஆனால் அது தெரிஞ்சுக்கிற அதுக்கு அனுபவப்படுற விஷயங்கள் வந்து இது நான் ஏகதா, அது ஒன்றும் இல்லை, அது ஜாகிரதனே பார்த்தது. ஜாகிரதன்னு என்ன? ஜாகிரதாவஸ்தையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தின்னு பார்க்குறோம், எத்தனை விஷயம், அநேக பிரகாரங்களான விஷயங்களே, நானா விகார பாஜினக, அப்புறம் சரீரத்தில் விகாரங்களும், ஜகத்தில் விகாரங்கள் மாற்றங்கள், மனசில் விகாரங்கள் மாற்றங்கள், புத்தியில் விகாரங்கள் மாற்றங்கள், இப்படி அநேக பிரகாரமான விகாரங்களே இது கவனிக்கிறது நடக்கிறது. விகாரங்களும் அடையிற அஞ்சு கோஷங்கள், அஞ்சு கோஷங்களுக்குள்ள விகாரங்கள் இருக்குது. நேற்று வரைக்கும் அதுதானே பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாத்தினும் இமான் இந்த அகம்தி முகான், இந்த அகம் அகம் சாட்சி புத்தி பஷ்யன், இவன் தான் பார்க்குறான். ஆனால் விகாரங்கள் இவனுக்குள்ள இருக்க, பார்க்குறவனுக்குள்ள விகாரங்கள் இருக்கா? கூட்டஸ்தன் பற்றி சொன்னோம் இல்லையா, கூட்டவத்திஷ்டதி, விகாரங்கள் அங்கே இல்லை. ஆகாயத்துக்கு ஏதாவது விகாரம் ஏற்படுறதா? ஏற்படலை. ஆனால் ஆகாயத்துக்குள்ளே எல்லா விகாரங்கள் ஏற்படுது. காற்றில் விகாரங்கள், பூமியில் விகாரங்கள், ஜலத்தில் விகாரம், அக்னியில் விகாரங்கள் ஏற்படுறது. ஆனால் ஆகாயத்தில் ஒரு விகாரம் ஏற்படுறதில்லை. அப்போது அதே மாதிரி ஆகாயத்துக்கு ஏற்படலைன்னா ஆக்சுவலாக மனசில் தான் ஆகாயம் இருக்கு. அப்போ அந்த மனசு கூட ஆகாயத்துக்கு சாட்சியாக இருக்கு. அந்த மனசில் கூட விகாரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் புத்தி சாட்சியாக இருக்குது. புத்தியில் விகாரங்கள் இருக்கிற மாதிரி, ஆனால் புத்திக்கு சாட்சி நானும், எனக்குள்ள விகாரங்கள் இல்லை. பஷ்யன் சன், பஷ்யன் இவன் வந்து எப்படி போ, நித்யானந்தம், நித்யானந்த சிதாத்மனா, இது எந்த விகாரம் இல்லாதனால அது கவலை இல்லாமல் இருக்குது, கவலைப்படாமல் இருக்குது. அது நித்ய ஆனந்த, அப்புறம் கான்ஷியஸ் சிதாத்மனா, இது அந்த ஹிருதயத்தில் எப்பவுமே கூட கவனிச்சா கவனிச்சா இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் பஞ்சகோஷங்களை கூட எனக்கு ஒன்று விகாரம் ஆகலையே, நான் ஆஸ் இட் இஸ் ஆஸ் ஐ ஆம் 100% நான் அப்படி இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஜாகிரத சுசுப்தியை நினைவுகள் வந்து கனவு வருதி போகிறது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஐடென்டிஃபை பண்ணி அதிலானு அது சரீரம் அனுப்பிச்சா போயிடுச்சு, அதுதான் எனக்கு ஒன்றும் ஆகலை. எத்தனை நாள் எத்தனை ஜாகிரதை வந்தது, ஒரு ஒரு ஜாகிரத புருஷன் வேறு, ஒரு ஒரு கனவு கன்ற புருஷன் வேறு, ஒரு ஒரு வாட்டி தூங்குறவன் வேறு, அதெல்லாம் ஒரு ஒரு அனுபவம் வருதே போகிறது, வருதே போகிறது, வருதே போகிறது, வர ஒரு ஒரு அலை வந்து போகிற மாதிரி. ஆனால் எல்லா அலைகளும் எனக்குள்ளதாக ஏந்திருது, அங்கே தான் அடங்கி போகிறது. ஆனால் நானும் அப்படியே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. அதனால் சிதாத்மனா ஹிருதி ஸ்புரதி, இது ஹிருதயம்லாம் இப்படி சிதாத்மனா நித்யானந்தமா எல்லா விகாரங்களையும் பார்க்குற தவிர இதில் ஒரு விகாரம் ஏற்படலை. இந்த மாதிரி ஏத்தம் த்வம் ஸ்வம் வித்தி, அது நீ அணி தெரிஞ்சுக்கோ. இந்த சுப்ரீம் சாட்சியாக இருக்கிற இந்த ஆத்மா அது தம் ஸ்வம் வித்தி நீ அனு தெரிஞ்சுக்கோ. பிரத்யேகாத்மான்னு அர்த்த பிரத்யேகாத்மான அது நீ அனு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி 218 வந்து ஒரு உதாரணம் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது தெரிஞ்சுக்கலன்னா என்ன ப்ராப்ளம், தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு என்ன பிரயோஜனம்,
घटोदके बिम्बतमर्कबिम्बम् आलोक्यमूढो रविमेव मन्यते तथा चिदाभासमुपाधिसंस्थं भ्रान्त्याहमित्येव जडोभिमन्यते। यथा एप्पडि ओरु मूढः मदल एग्जाम्पल् दृष्टान्त घटोदके बिम्बित बिम्बितं अर्कबिम्बं ஒரு குடத்தில் ஜலம் இருக்கு, ஆ குடத்தில் இருக்கிற ஜலத்தில் சூரியனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டது. அந்த பிரதிபிம்பத்தை ஆலோக்கிய பார்த்து, ஓ இதுதான் சூரியன், ரவிம் ஏவ மன்யதே. யார் இப்படி நினைக்க முடியும், ரொம்ப சின்ன குடந்தோ, அப்புறம் மூளை வளராததோ, ரொம்ப மூடன் அப்படின்னு, எந்த அளவுக்கு அவன் மூடனாக இருந்தால் அப்படி பார்ப்பான். அதனால தான் யதா மூடக, இது யார் அறிவில்லாதவன் பார்த்துட்டு இது உண்மையை நினச்சிக்கிறான் மன்யத்தை. அப்போது தார்ஷ்டாந்தம் நிஜமாக இதே மாதிரி தப்பா. ததா ஜடக ஷார்ப் இன்டலெக்ட் இல்லாதவனும் சத்சங்கத்துக்கே போகாதவனும் விவேக சுடாமணி கேட்காதவன் வந்து உபாதி சம்ஸ்தம் சிதாபாசம், புத்தி அனே ஜல பாடி அனே பக்கெட் குடம், உடம்பனே குடம், அந்த குடத்தில் இருக்கிற புத்தி அனே ஜலத்தில் பிரகாசிக்கிற இந்த சிதாபாசம் சித்துடைய ஆபாசம் இது நான் நினச்சிக்கிறோம். பிராந்தியா என்ன ஜடம் இவனும், இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் நம்ம எல்லோரும் பிராந்தியில் தான் இருக்கோம், பிராந்தி குடிச்சு தான் இருக்கோம். எதே நம்ம இல்லை, நம்மன்னு நெய் இல்லை, நம்ம எல்லாம் கேட்டு கரையேறிட்டோமே. லோகத்தில் பக்கத்தில் நம்ம சுற்றி பாருங்க, லோகம் எத்தனை மக்கள் பிராந்தியாக, எல்லோரும் பிராந்தி குடிச்சிருக்கிறவங்க தான். ஏன் ஜடங் ஜடம் கிராஸ், ரொம்ப ரொம்ப கிராஸ் லெவல் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, சும்மா அகமித்தியேவ அபிமன்யதே, இதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். மேலே அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவன் மூடனும் அறிவில்லாதவன் அண்ணம். இப்போ நமக்கு நம்ம எல்லோருக்கும் இப்படி தான், மூடர்கள் தான். அதனால தான் சாஸ்திரம் பல பாட்டு பல இடத்துல மூடக மூடக, ஓகே, பஜ கோவிந்தத்தில் மூடமதே மூடமதேன்னு சொல்லுவார். அப்போ இப்போ என்ன பண்ணணும், ஆனால் அறிவு இருக்கிறவனும் ஓகே புத்திசாலி விபஷ்சிதக 219 இதே உதாரணனே மாற்றி சொல்லிட்ட. இப்போது கடம் ஜலம் தத் கதமர்க்க பிம்பம் விஹாய சர்வம் விநிரீக்ஷதேர்க தடஸ்த ஏதத் த்ரிதயாவபாசஹ கஹ ஸ்வயம் பிரகாசோ விதுஷா யதா ததா. யதா கடம் ஜலம் ததர்க்க பிம்பம், இப்போ மேலே சொன்ன உதாரணத்தை, குடம் குடத்தில் ஜலம், ஜலத்தில் காணப்படுற சூரியனுடைய பிம்பம், இது மூணுத்தினி விஹாய விட்டுடும். எப்படி குடம் உடைச்சுடும், இல்லைன்னு ஜலம் மாற்றம் கீழே கொட்டிடும். அப்போ மூணுமே போச்சு, போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அழக்கூடாது, சூரியன் எங்கே போயிட்டோ விட்டுட்டானே, என்ன பண்ணோம், சர்வம் அந்த சர்வத்தினி விஹாய, அந்த மாதிரி விவேகத்தினால் இதெல்லாம் மூணுத்தினி எப்படி விடணும், விவேகத்தினால் மூணுத்தினி விட்டுட்டு விஹாய நீக்கிட்டு விநிரீக்ஷதே நல்லா அப்படி தலை தூக்கிட்டு மேலே பார்த்தா, மேலே பார்த்தா சூரியன் ஒரிஜினல் சன் அங்கே தெரியறது இல்லையா, தெரியப்படுறதே. அதே மாதிரி ததா விதுஷா சத்சங்கத்துக்கு போகிற நீ, விவேக சூடாமணி கேட்குற நீ, ஓகே சிரவணம் பண்ணுற நீ, விதுஷா புத்திமான் விவேகி ஏதத் த்ரிதய
त्रितयाभासकः இந்த காணப்படுற மூணு இங்கே த்ரீன்னு சொல்கிறாரு. மேலே அங்கே மூணு, கட்டம் ஜலம் பிரதிபிம்பம். இங்கே தேகமனே, நான் முன்னாடி சொல்லிட்டேனே, தேகமனே பக்கெட்டில் குடத்தில், ஏன்னா குடம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் பக்கெட்டு. புத்தி அனே ஜலத்தில் காணப்படுற இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவனை நினச்சிக்கிட்டுரு. இது எல்லாத்தினையும் விஹாய அதே மாதிரி நீக்கிட்டு என்ன பண்ணோம், தடஸ்த தடஸ்த கூட்டஸ்த உதாசீனமாயிருக்கிற ஸ்வயம் பிரகாஷக வினிரீக்ஷதே. வெனியுடு நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் என்ன கண்ணு மூடிட்டு உட்காரணும் இல்லை, இப்போ கேட்கும்போதே யூ ட்ராப்டு மை பாடி. அதுதான் பஞ்சகோஷ விவேகம் பண்ணிட்டோம் எல்லாம் நீக்காச்சு. தென் ஸோ ஐ ஆம் ஒரிஜினல், ஐ ஆம் த ஆக்சுவல் செல்ஃப் வித்தவுட் ஆல் திஸ் ஃபைவ், வித்தவுட் ஆல் திஸ். பட் இந்த ஃபைவ் கோஷங்கள் விவகாரத்துக்கு ஏதோ இருக்கும், எல்லா ரோல்ஸு, உறவுகள், பந்துகள், அது இது சம்சாரங்கள் எல்லாம் ரோல்ஸு தான், சும்மா ஆக்டிங், சத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சுக்கினப்புறம் எது என்ன இது ஸ்வயம் பிரகாஷா, அந்த சூரியன் என்ன இங்கே, அந்த ஆத்மா என்ன, மறுபடியும் அந்த ஆத்மஸ்வரூபத்துடைய லட்சணங்கள், நம்ம என்னுடைய நிஜ ரூபம் வாட் ஆம் அனேது சொல்கிறார். மூணு ஸ்லோகங்கள் வந்து கண்டினியூஸ் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான், அது எல்லாமே மூணு சேர்ந்து படிக்கிறேன் பார்க்குறோம், அர்த்தம் கொஞ்சம் சொல்கிறோம். தேகம் தியம் சித் பிரதிபிம்பமேகம் விஸ்ருஜ்ய புத்தோ நிஹிதம் குஹாயாம் திரஷ்டாரமாத்மானமகண்டபோதம் சர்வ பிரகாஷம் சதசத்விலக்ஷணம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அந்தர்பஹிஸ்ஸூன்யமனந்தமாத்மனஹ விஜ்ஞாய சம்யக் நிஜரூபமேதத் புமான் விபாப்மா விரஜோ விமிருத்யுஹ விஷோக ஆனந்த கனோ விபச்சித் ஸ்வயம் குதச்சின்ன பிபேதி கச்சித் நான்யோஸ்தி பந்தா பவபந்த முக்தேஹே வினா ஸ்வதத்வா கமனம் முமுக்ஷோஹோ. ஓ முமுக்ஷோ, மோக்ஷத்துக்கு இச்சப்படுற மை டியர் ஸ்டூடெண்ட் சாதகனே, நீ ஓகே பவபந்தத்திலிருந்து முக்தி ஏற்படணும் உனக்கனு சொன்ன இந்த அஜானத்திலிருந்து, பட்டாசு படைச்சி தீபாவளி தீபங்கள் ஏற்றிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு டாமட்டம் பத்தாது, கண்டிப்பாக நீ வந்து ஸ்வதத்தத்துவ அவகமனம், உன்னுடைய ஸ்வரூபத்தின் நீ உணரலேன்னா உனக்கு பவபந்தத்திலிருந்து விடுப்பிக்கப்படுறதுக்கு. நான் அந்யா அஸ்தி பந்த நானிய பந்த அயனாய வித்தியதே, வேறு இன்னொரு வழி இல்லவே இல்லை. அப்போது நீ என்ன பண்ணணும், ஸ்வதத்தத்துவ அவகமனம், ஸ்வரூப தத்துவத்தினை தத்துவத்தினை உணரணும். என்ன தத்துவம் எப்படி உணர்வே, தேகம் தியம் சித் பிரதிபிம்பம் ஏவம், மேலே சொன்ன எக்ஸாம்பிள் தான், இந்த மூணு தானே மெயினாக, பாடி மைண்டு அண்டு த ஜீவபாவ காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஜீவபாவம் வந்ததுக்கப்புறம்தான் மைண்டோடைய தாதாத்மியம், அதுக்கப்புறம்தான் பாடியோட தாதாத்மியம், அதுக்கப்புறம்தான் அது ஆனந்தம் உலகம் விஷயங்கள் எல்லாம் தாதாத்மியம். ஸோ தேகம் தியம் சித் பிரதிபிம்பம் அது மொத்தம் விசுருஜ உட்டுடு, முந்தாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம். ஓகே, விட்டுட்டு இது உட்டுறது புத்திலோ தான் புரிஞ்சுக்கிட்டு விட்டுறதுன்னு என்ன பண்ணுவேன், இந்த பாடின்னு கொண்டு போய் எங்கே அது தூக்கி போட போறியா, தற்கொலை பண்ண போறியா, இருக்க போறியா, இன்னொன்று புத்திலோ இப்படி கிவ். ஆனால் அதே புத்திக்குள்ளே திரும்பி புத்தோ, பாருங்கோ எந்த விஜானமய கோஷம்னு நம்ம நெகேட் பண்ணுறோமோ அந்த விஜானமய கோஷத்திலேயே புத்தோ நிஹிதம் குஹாயாம், இந்த புத்திக்குள்ளேயே
உனக்கு இருக்கிற விவேகம் டிஸ்கிரிமினேஷன் பவர் ஆஃப் திஸ் யுவர் இன்டலெக்ட் ஓன்லி உபயோகப்படுத்திட்டு இன்டலெக்டும் ட்ரா பண்ணணும். முள்ளுன்னு முள்ளுனால் எடுத்துட்டு ரெண்டு முள்ளுன்னு தூக்கி போடுற மாதிரி நிஹிதம் குஹாயாம். அந்த நிஹிதம் குஹல உன்னோட அந்தராத்மா ஹிருதயத்தில் இருக்கிற அந்த திரஷ்டாரம் த விட்னெஸ்ஸர் பார்க்குறவர் திருக்குன்னு வந்து திரஷ்டாரம் ஆத்மானம். அது ஆத்மாவா? ஆத்மான்னா அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஒரு ஸ்லோகம் இல்லையா, ஆத்மா எதா ஆப்னோது எதத்தி அப்படின்னு ஒரு ஆறு அர்த்தங்கள் வர மாதிரி ஆத்மாவுக்கு அர்த்தம் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம் சில இதுக்கு முன்னாடி. இப்போது அதனால் அது ஆத்மான்னு அப்படி எடுத்து. ஸோ திரஷ்டாரம் திருக்கு அதுக்கே இன்னொரு பேர் ஆத்மானம், இது வந்து அதுக்கே இன்னொரு பேர் அகண்ட போதம். இத்தனை சொல்கிறமன்னா இதெல்லாம் மொத்தம் ஒரே ஒரு சத்தியத்துக்கு தான் இத்தனை டிஸ்கிரிப்ஷன். அகண்ட போதம் அன்இன்டரப்டட் ஒரு விச்சித்து இல்லாமல் அங்கே போதம் போதம் பிரதிபோத விதித்தம் மதம் எல்லாமே நல்லது கெட்டது இருக்கிறது இல்லை ஓகே தெரியும் தெரியாது அகண்டமாக போதம் த கண்டினியூஸ் அனுசூத்தமாக இருக்கிற சம்வித் அவேர்னஸ் அப்புறம் அது அப்படி இருந்துட்டு அகண்ட போதமாக இருந்து அது என்ன கும்முன்னு இருக்குமேண்ணா விளக்கு வந்து ஏற்றியாச்சுன்னா அது பிரகாஷம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? பிரகாஷம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் இது வந்து சர்வ பிரகாஷம் அது அப்படியே போதமாக இருக்க ஜானஸ்வரூபமாக சைத்தன்யமாக ஐ ஆம் நான் அது சர்வத்தினை பிரகாஷிக்க செய்கிறேன் சர்வ பிரகாஷகம். அப்புறம் சத் அசத் விலக்ஷணம் சத் அசத்ன்னு இங்கே அர்த்தம் கிராஸ் அண்ட் சட்டில் ஸ்தூலமானதையும் சூக்ஷமானதுக்கு அப்பாறப்பட்டதாகவே நான் இருக்கேன். இன்னொரு அர்த்தம் மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டு ரெண்டுத்துக்கு நானும் விலக்ஷணமாக தான் இருக்கேன். இன்னொன்று சொல்லணும்னா சத் அண்ட் அசத்ன்னு இருக்க ஒன்றும் எந்த அனுபவம் இருக்க இல்லை இது ரெண்டுத்துக்கு அப்பாறப்பட்டது. என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னு என்ன சொல்லணும் which is not against but beyond the silence and sound. நிறைய சவுண்டு கேட்குறதா பட்டாசு சைலன்ஸுக்கு சவுண்டு ரெண்டு யாருக்கு தெரியறது அது அப்போது அது ரெண்டுத்துனே தெரிஞ்சுக்கிற சாட்சி சைத்தன்யம் அது விலட்சணமாக இருந்திருக்கணும். அதனால அதை பாருங்கள் சைலன்ஸுன்னு கூட கவனிக்கணும் லிசன் டு த சைலன்ஸ் அண்ட் பயப்படாமல் சைலண்ட்டாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கு சார் ரொம்ப டமடமன் அடித்தானு பயமாக இருக்குன்னு ரியாக்ட் ஆகாமல் சவுண்ட் அண்ட் சைலன்ஸ் ரெண்டுதுனே அதுதான் சத் அத அசத் விலக்ஷணம். இந்த சத்துன்னா நாட் அபவுட் தி பியூர் சத்து எக்ஸிஸ்டன்ஸு அப்போ அதிக விலக்ஷணம்னா இன்னொன்று எங்கே இருக்கும் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித்தன்னு சொன்னார் இல்லை இங்கே சது அசத்தன்னா கிராஸ் அண்ட் சட்டில் மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி மூணாவது இப்போ என்ன சொன்னோம் விச் இஸ் பாவ அண்ட் அபாவ தெரியறது தெரியல தெரியல அனேது தெரியறது தெரியறது அனேது தெரியறது அப்புறம் நித்தியம் இது எல்லாமே கான்டெம்ப்ளேஷன் அகெயின் நிதித்தியாசனத்துக்கு உட்கார்ந்துட்டு சொல்லிக்க வேண்டிய ஒரு ஒரு வேர்டு ஈஸ் அப்படியே நம்முடைய ஸ்வரூபமாக கவனிக்கும் நித்தியம் நான் எப்பவுமே இருக்கேன் அதனால் மிருத்யு இல்லை ஒருவேளை ஜீவன் நினச்சான்னு இந்த சரீரத்துக்கு இன்னொரு சரீரம் போயிட்டுருக்கு அசல சரீரமே எனக்கு இல்லை அது நெகேட் பண்ணியாச்சுன்னா இல்லை இருக்குன்னா இருக்குது அதனால் நித்தியம் எவர் ப்ரெசன்ட் விபும் அப்புறம் ஏகமாக நித்தியமாக இப்படி இருக்கிற வந்து விசேஷேண பவதி விபு ஹோல் வேர்ல்ட் இஸ் மை க்ளோரி இது விபூதி தானே மை க்ளோரி ஒன்லி ஆத்மாஸ் க்ளோரி மையன்னு சொன்னால் பயப்பட்டு கூச்சப்பட்டு
தாழ்த்தனமாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ பிரம்மாண்டம் மொத்தம் என்னுடைய விபூதி, நித்தியம் விபும். அப்புறம் அதனால தான் சர்வகதம், நான் இல்லாத இடம் இருந்தால் தானே, நான் இல்லாத காலம் இருந்தால் தானே, நான் இல்லாத வஸ்து இருந்தால் தானே. அந்த எல்லா வஸ்துகளும் எனக்குள்ளே தான் இருக்கேன். சமுத்திரத்தில் தான் எல்லா அலைகளும் இருக்கு. அதனால் சமுத்திரத்துடைய க்ளோரி தான் த ஆல் மாடிஃபிகேஷன்ஸு இந்த சமுத்திரம் கடல். ஸோ சர்வகதம். அப்புறம் சுசூக்ஷ்மம். சுசூக்ஷ்மம் என்ன? அணூரணியான் அகமேவ தத்வத் மகானகம் விஸ்வமகம் விசித்திரம். ஸ்மாலர் தேன் த ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட். சுசூக்ஷ்மம் ஏன்னா இது வந்து ஸோ சட்டில், எவ்வளவு சட்டிலோ ஆக்சுவலி தட் இஸ் மோர் பிக்கர். எவ்வளோ கிராஸோ அது மோர் ஸ்மாலர். இங்கே பாருங்க, பூமியில் இருந்து பார்த்தா பூமிக்கு அஞ்சு குணங்கள் இருக்குது. ஸோ வாட், ரொம்ப கிராஸு. ஜலத்துக்கு நாலு குணங்கள், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கிராஸ் ஸ்தூலம். அக்னிக்கு மூணே குணங்கள், அது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாகிடுது. ரெண்டே குணங்கள் காற்றுக்கு, இன்னும் சூக்ஷ்மாகிடுச்சு. ஆகாயத்துக்கு ஒரே ஒரு குணம். ஆனால் மனசுன்னு எடுத்துட்டால் மனசுக்கு எந்த குணம் இல்லை. சொல்கிறோம் அந்த மூணு குணங்கள், மனசில் சத்வரஜஸ்தமோ குணங்கள்னு. ஆக்சுவலாக அந்த மூணு குணங்கள் ஜஸ்ட் கமிங் அண்ட் கோயிங் அண்ட் கமிங் கோயிங்கு. அப்படி தவிரே மனசில் தே ஆர் நாட் ஸ்டேயிங் தேர். ஏன்னா மனசு அனேது ஆக்சுவலி கான்ஷியஸ்னஸுடைய ஒரு எக்ஸ்பிரஷனுங்கனால அது ப்யூர் தான். நம்ம கவனிக்காமே இந்த இதில் உளுந்து போயிட்டு அதுக்கு இதெல்லாம் பேர் கொடுத்துட்டு மூணு குணங்களே அப்படின்னு. ஸோ அதனால் சுசூக்ஷ்மம். அப்போ மனசே அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கு. ஒரு குணம் இருக்கிற ஆகாயமே அவ்வளவு சட்டில்னா ஆகாயங்களால் அப்படி பிடிச்சிக்க முடியல. ஆகாயத்தை கவனிக்கிறோமோ ஆக்சுவலாக? யாருக்காவது இங்கே நம்ம ஆகாயத்தில் இருக்கிறோம், ஆகாயத்தில் நடக்கிறோம்னு ஏதோ அது கவனம் இருக்கோ? ஆகாயம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லோரும் இருக்கோம்னு எப்போ அது தோணுறதோ? பாருங்க, தோணலை. அந்தர் பகிஹி சூன்யம். அதனால் நான் சர்வகதனாக இருக்கிறதுனால ஆகாயத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ ஆகாயத்தினை பற்றி கூப்பிட்டு ஆகாயத்தினே, ஏன் ஆகாயம் ஆகாயம் நான் கூடத்துக்குள்ளே இருக்கேன், ஏன் கோச்சிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டியான்னு கேட்டால் ஆகாயத்தும் சிரிக்கும். உள்ளையா கொடமா எங்கே இருக்கேன்? எனக்கு உள்ள வெளியிலன்னா தெரியாது. அந்த பகிஷ தத் சர்வம் வியாப்பிய நாராயணஸ்தித. உள்ள வெளியிலையா? அந்த பகிஹி சூன்யம், இல்லை சூன்யம். அப்புறம் சூன்யம் அனன்யம் ஆத்மனஹ. அனன்யமானது ஆத்மா தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை. இந்த ஸ்லோகத்தில் வர மிச்சமான வார்த்தைகளும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஹரி ஓம் தத்சத்.